நடிகரும் பாஜக பிரமுகருமான எஸ் வி சேகர் மீது சென்னை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பெரியார், அண்ணா மற்றும் எம்ஜிஆர் சிலைகள் மீது காவிச்சாயம் பூசி அவமதித்த சம்பவங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து வீடியோ வெளியிட்ட எஸ் வி சேகர், காவியை களங்கம் என குறிப்பிடும் தமிழக முதல்வர், காவி நிறம் உள்ளதால் களங்கமான தேசிய கொடியை தான் ஆகஸ்ட் 15 ஏற்றப்போகிறார் என கூறியிருந்தார். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் அவர் மீது தேசிய சின்னங்களை அவமதித்தது உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கர்நாடகாவின் முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா கொரோனாவிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பினார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சித்தராமையாவுக்கு கொரோனா உறுதிப்படுத்தப்பட்டது. இதையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் கொரோனாவிலிருந்து பூரண குணமடைந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சித்தராமையாவின் மகன் மருத்துவர் யதீந்திரா கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச திரைப்பட விழா திட்டமிட்டபடி வரும் நவம்பர் மாதம் நடைபெறும் என கோவா முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் தெரிவித்துள்ளார். இந்திய அரசின் திரைப்படத்துறை சார்பாக ஆண்டுதோறும் சர்வதேச திரைப்பட விழா நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக சர்வதேச திரைப்பட திருவிழா திட்டமிட்டபடி நடக்குமா என சந்தேகம் எழுந்தது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள கோவா முதலமைச்சர் பிரமோத் சாவந்த், சர்வதேச திரைப்பட திருவிழா திட்டமிட்டபடி நவம்பர் மாதம் இறுதியில் நடைபெறும் என தெரிவித்தார். அசாம் மாநிலத்தில் கனமழைக்கு இதுவரை 110 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. அசாமில் கடந்த மாதம் பெய்த கனமழை காரணமாக பிரம்மபுத்திரா உட்பட முக்கிய நதிகளில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் 30 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது. மேலும் 56 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 110 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1,09,000 ஹெக்டேர் விளைநிலங்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளன. வெளிநாட்டு அரசாங்கம் மற்றும் வெளிநாட்டு உற்பத்திகளை சார்ந்து இந்தியா இல்லை என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டதை அடுத்து ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய முடிவெடுக்கப்பட்டது. இந்நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் மூலம் நாட்டில் வலுவான பாதுகாப்பை உணர்வதாகவும், இந்தியாவின் பாதுகாப்பு தேவையை பூர்த்தி செய்ய வெளிநாட்டு அரசாங்கம் மற்றும் வெளிநாட்டு உற்பத்திகளை சார்ந்து இல்லை என்றும் கூறியுள்ளார். ராமஜென்ம பூமி அறக்கட்டளையின் தலைவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கடந்த 7 ராமர் கோயில் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி, முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல், RSS தலைவர் மோகன் பகவத் ஆகியோருடன் ராமஜென்ம பூமி அறக்கட்டளையின் தலைவர் மகாந்த் நிருத்திய கோபால்தாஸ் மேடையில் அமர்ந்திருந்தார். இந்த நிலையில் மகாந்த் நிருத்திய கோபால்தாஸுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பெங்களூருவில் நிகழ்ந்த வன்முறை தொடர்பாக நீதித்துறை விசாரணை நடத்தும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவ இடத்தில் தடயவியல் துறையினர் ஆய்வு செய்தனர். கர்நாடகாவைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏ ஸ்ரீனிவாஸ் மூர்த்தியின் உறவினர் குறிப்பிட்ட சமூகத்தை விமர்சித்து முகநூலில் பதிவிட்டதாக எம்எல்ஏ வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. மேலும் காவல்துறை வாகனங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன. இந்த நிலையில் பெங்களூருவில் தடயவியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டு தடயங்களை சேகரித்தனர். இந்தியா நேபாள எல்லை பிரச்சினையை பேச்சுவார்த்தையால் மட்டுமே தீர்க்க முடியும் என நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் விருப்பம் தெரிவித்துள்ளார். நேபாளம் வெளியிட்ட வரைபடத்தில் இந்தியாவின் எல்லையை சொந்தம் கொண்டாடியது தொடர்பாக சர்ச்சை எழுந்தது. இந்நிலையில் நேபாள தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரதீப் குமார் கயாவலி, இரு நாடுகளுடனான எல்லை பிரச்சினையை பேச்சுவார்த்தையால் மட்டுமே தீர்க்க முடியும் என கூறியுள்ளாா்.